வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு 2020. இது ஒரு மிகப்பெரிய கதை, மிகப்பெரிய பாடம். நமக்கு இந்த வருஷத்துல தான் புக்ஸ் புதுசாக மாறிச்சு, எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் மாடல் புதுசாக வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர் அப்படிங்கிற சிஸ்டம் ஒழிக்கப்பட்டு அல்லது மாற்றப்பட்டு ஒரே பேப்பர் லாங்குவேஜில் தமிழாக இருந்தாலும் சரி அல்லது இங்கிலீஷாக இருந்தாலும் சரி சிங்கிள் பேப்பர் மெத்தடுக்கு மாறிச்சு, 500னா 500க்கு மட்டும் எழுதக்கூடிய சிஸ்டத்துக்கு மாறினீங்க. நிறையா புதுப்பாடங்கள், புது விஷயங்கள் எல்லாமே சந்திச்சுக்கிட்டு வந்தோம். அதுவும் தமிழ் மீடியத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மொழிபெயர்ப்பு கொஞ்சம் கடினமாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். இயல்பான தமிழ்நடையில் எழுதப்பட்ட மாதிரி பாடங்கள் இல்லை. படிக்கும்போது வாக்கியங்களை உள்வாங்கிறதுக்கு நம்ம நிறையா மெனக்கட வேண்டி இருந்ததை நானும் சந்தித்தேன். ஸோ இப்படியான தடைகளை எல்லாம் தாண்டி பொதுத் தேர்வுக்கு மிகப்பெரிய ஓட்டமாக நம்ம தயாராகிட்டோம். எல்லா தடைகளையும் தாண்டி தயாராகி வந்தப்போ மொதல் டைம் டேபிளில் குளறுபடி வந்தது, மறுபடியும் டைம் டேபிளில் குளறுபடி வந்தது, கூடவே சேர்ந்து கொரோனாவும் வந்தது. ஸோ இந்த கொரோனா பிரச்சனையில் எக்ஸாம் உண்டு இல்லை உண்டு அப்படின்னு நிறையா குழப்பங்கள் ஏற்பட்டு இறுதியாக 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொது தேர்வு ரத்து அப்படிங்கிற அறிவிப்பும் வந்து சேர்ந்தது. பொது தேர்வு ரத்து அப்படின்னோடனே அடுத்த கட்டமாக எப்படி மதிப்பெண்கள் கொடுக்கறது அப்படிங்கிற பெரிய ஆர்கியூமெண்ட் ஓடிச்சு. அதில் பார்த்தீங்கன்னா இறுதியாக என்ன முடிவு எடுத்தாங்கன்னா, காலாண்டு மற்றும் அரையாண்டு தேர்வுகள்லேருந்து 80% மதிப்பெண்களும், உங்களோட வருகை பதிவு அட்னன்ஸ்லேருந்து 20% மதிப்பெண்களும் எடுத்து 100%க்கு மதிப்பெண்கள் போடுறது முடிவாச்சு. அதில் மறுபடியும் திடீர்னு நிறைய குழப்பங்களை வெளியில் கிளப்புனாங்க. கிரேட் சிஸ்டம், மார்க் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி நிறையா குழப்பம் இருந்தது. எல்லாத்துக்கும் முடிவு கட்டுற மாதிரி எல்லா மார்க் சிஸ்டத்தில் தான் ரிசல்ட் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நம்ம இந்த விஷயத்திலிருந்து கற்றுக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம் என்ன அப்படின்னா, நம்முடைய ஒவ்வொரு தேர்வையும் பொது தேர்வாக நினச்சி நம்ம படித்து எழுதினோம் அப்படின்னா நமக்கு வந்து அது எப்பவுமே பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த கொரோனா காலகட்டம் நமக்கு கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய பாடம். அதுக்கு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய விலை கொஞ்ச நஞ்சமல்ல, எக்கச்சக்கம். என்ன காரணம் அப்படின்னா, பொதுவாக 10ஆம் வகுப்பு பொது தேர்வுக்கு தான் மாணவர்கள் தயாராவாங்க. காலாண்டு அரையாண்டு தேர்வுகள் வந்து அவங்க முழுமையாக தயாராகி எழுதியிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச பாடங்களில் ரொம்ப தரவாக ரெடியாகி அந்த பாடங்களை வந்து ரொம்ப தெளிவாக எக்ஸாமில் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருப்பாங்க. ஸோ ஒரு மொத்த பாடத்தில் 70% படிச்சிருந்தாலே அவங்க ஒரு நல்ல மதிப்பெண்கள் எடுக்கக்கூடிய நிலைமைக்கு வந்திருப்பாங்க. ஆனால் இந்த ஆண்டு உங்களுடைய சோதனை காலம் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ப்ளூ பிரிண்ட் அப்படிங்கிற சிஸ்டமும் இல்லை. ப்ளூ பிரிண்ட் அப்படின்னா எந்த பாடத்திலேருந்து எத்தனை மார்க் கேள்விகள் கேட்கப்படும் அப்படின்னு இந்த பாடத்துக்கு எவ்வளோ மார்க் தான் பிரிச்சிருப்பாங்க, அந்த சிஸ்டமும் உங்களுக்கு இல்லை. கொஸ்டின் பேட்டர்ன் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம ஆரம்பத்திலிருந்தே எக்ஸாம்ஸ்க்கு சின்சியராக ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பாடத்தை இந்த கொரோனா கற்றுக் கொடுத்துருச்சு. ஒருவேளை தேர்வுகள் எப்பவும் போல நடந்து முடிஞ்சிருந்தா உங்களுடைய மதிப்பெண்கள் நாளை வரக்கூடிய இந்த பொது தேர்வில் எடுக்கக்கூடிய மதிப்பெண்களை விட கூடுதலாகவே இருந்திருக்கும் அப்படிங்கிறதுல எனக்கு மாற்று கருத்துக்கள் இல்லை. ஏன்னா ஒருவன் பயிற்சி பெறும்போது தடுமாற்றங்கள் இருப்பது இயல்புதான். இப்போ ஒரு ஓட்டப்பந்தய வீரர் வந்து போட்டிக்கு தயாராகிறாருன்னா ஃபைனலில் அவர் ஓடுற ரன்னிங்க்கும் இடையில பயிற்சி எடுக்கும்போது ஓடுற ரன்னிங்க்கும் கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கும். ஃபைனல் தான் அவரோட ரெக்கார்டாக இருக்கும். அது மாதிரி தான் பப்ளிக் எக்ஸாமோட ஃபைனல் அப்படிங்கிறது. உங்களை பொறுத்த வரைக்கும் 8வது வரைக்கும் ஆல் பாஸ் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அந்த எக்ஸாம் ஃபியர் எந்த அளவுக்கு இருந்திருக்கும் அப்படிங்கிறது தெரில. 9ஆம் வகுப்பில் எக்ஸாம் ஓரளவுக்கு எழுந்தாலும் கூட முழுமையாக தயாராகிருப்பீங்களா அப்படின்னு தெரில. ஸோ இந்த சூழ்நிலையில் நீங்கள் இப்போ பொது தேர்வில் எடுக்கக்கூடிய மதிப்பெண்களை வச்சு உங்களுடைய எதிர்காலம் தீர்மானிக்கப்படக்கூடாது. நீங்கள் யார், உங்களோட கெப்பாசிட்டி என்ன, உங்களால் என்ன படிக்க முடியும், உங்களுக்குள்ள என்ன கனவுகள் இருக்குது, இதையெல்லாம் எல்லாரும் நீங்கள் தேடி வச்சிருக்கணும். இல்லைனாலும் நான் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உடனடியாக ஸ்கூல்ஸ் குரூப்ஸ் தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாக்கப்படுவீர்கள். அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் இது வரைக்கும் யோசித்து ஒரு குரூப் முடிவு பண்ணி வச்சுருந்தீங்கன்னா மிகச்சிறப்பு, சந்தோஷம் அப்படின்னு தான் சொல்லணும். இல்லைனாலும் அடுத்து குரூப் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறை யோசிச்சுங்க. இல்லை ஏற்கனவே நான் ஸ்கூல் குரூப் எல்லாமே முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா கூட உங்களுடைய முடிவுகளில் ஏதேனும் மறுபரிசீலனை தேவைப்பட்டிருந்தா கூட செஞ்சுக்குங்க.
தப்பு இல்லை. எடுத்துட்டு நம்முடைய வாழ்க்கைய பிற்பாடு திருத்திக்கிறதுக்கு தடுமாறுறதை விட ஆரம்பத்திலேயே நம்ம அதுல ஒரு மாற்றத்தை செஞ்சுக்கிறது தப்பே கிடையாது. மிக முக்கியமா அரசு பள்ளிகள்ல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பள்ளி திறந்ததுக்கு அப்புறம்தான் பாடங்கள் வகுப்பறைகள்ல நடத்தப்படும். அது வரைக்கும் நம்ம குரூப்பை முடிவு பண்ணிட்டோம்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு அரசு கல்வி தொலைக்காட்சி வழியா பாடங்கள் ஒளிபரப்புறாங்க. அந்த பாடங்களை பார்க்கறது மூலியமா நம்ம பாடங்களை கத்துக்க ஆரம்பிச்சிடலாம். நமக்கு புத்தகங்கள் கிடைக்குதா இல்லையா அப்படிங்கிற கவலை உங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா கிட்டத்தட்ட எல்லாத்துக்கிட்டையும் செல்போன் ஸ்மார்ட் போன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறதுனால இல்லாதவங்க என்ன பண்றது அப்படிங்கிறதுக்கு என்னால் பதில் சொல்ல முடியல. பட் இருக்கிறவங்க நீங்க உங்களோட செல்போன்ல டெக்ஸ்ட் புக்ஸ் வந்து PDF ஃபார்மேட்ல கிடைக்குது, அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் டிவி வழியா, ஆன்லைன் வழியா, டிவி வழியா, ஆன்லைன் வழியா எப்படி கல்வி தொலைக்காட்சி பார்க்கறதுங்கிறதுக்கான லிங்க் ஏற்கனவே கொடுத்துருக்கேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. ஸோ அந்த ஆன்லைன் வழியாவோ அல்லது உங்களுக்கு கல்வி தொலைக்காட்சி வழியாவோ நீங்க இந்த பாடங்களை கவனிக்க ஆரம்பிங்க. நாட்கள் ஏற்கனவே கடந்து போயிருச்சு, இனியும் நாம வந்து நாட்களை வீணாக்க முடியாது. நீங்க குரூப் தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னால நான் எப்பவுமே என்னுடைய மாணவர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம்தான், உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் யாராக பார்க்கப்பட விரும்புகிறீர்கள்? ஒரு அரசியல்வாதியாவா, ஒரு சமூக சேவகராகவா, அல்லது ஒரு அறிவியல் ஒரு சயின்டிஸ்டாவா, அல்லது ஒரு லாயரா, அல்லது ஒரு என்ஜினியரா, ஒரு டாக்டரா, உங்களை நீங்க என்னவா பார்க்க ஆசைப்படுறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வியா இருக்கணும். நான் என்னுடைய மாணவர்களுக்கு சொல்லக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆட்சிப்பணித்துறை IAS அதிகாரி ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு விருப்பமும் அதற்கான திறமையும் இருக்குதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க கண்டிப்பா IAS ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அது ஒரு மிகச்சிறப்பான பதவி அப்படின்னு சொல்லலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறேன். ஸோ உங்களுடைய கனவுகள் என்ன அப்படிங்கிறத நீங்க தேடி பாருங்க. அந்த கனவுகளுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய குரூப்பை செலக்ட் பண்ணுங்க. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் உங்களுடைய மார்க்கை எப்படி வேணாலும் காட்டலாம். ஏன்னா சமீப காலத்து வரலாற்றுல பொது தேர்வு எழுதாத முத பேட்ச் அப்படின்னு சொன்னா உங்களை தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா மற்றவங்க எல்லாருமே எக்ஸாம் எழுதி ஒரு மார்க் எடுத்து அந்த மார்க்கு அப்புறம் தான் குரூப் செலக்ட் பண்ணியிருக்காங்க. நீங்க எக்ஸாம் எழுதாமையே, பப்ளிக் எக்ஸாம் நினைக்காமையே எழுதின எக்ஸாம்ஸ் எல்லாமே உங்களுக்கு இப்ப மார்க்கா வந்து நிக்குது. இதுதான் ஆரம்பத்துல சொன்னதும், இடையில சொன்னதும், இப்ப கடைசியா சொல்றதும், நாம் எந்த வேலையை செஞ்சாலும் முழு ஈடுபாட்டோட செய்யணும், அரையும் குறையுமா செய்யக்கூடாது அப்படிங்கிறது இதுல இருந்து நம்ம கத்துக்கிட்ட மிகப்பெரிய பாடம், மிகப்பெரிய பாடம். இது நமக்கு இனி வாழ்நாள்ல எப்பவுமே மறந்துடக்கூடாது. நீங்க எந்த வேலை செஞ்சாலும் சரி, அடுத்து பிளஸ் ஒன் படிக்கிறதா இருந்தாலும் சரி, பிளஸ் டூ உங்களோட டிகிரி, நீங்க ஜாப் எங்க போனாலும் 100% சின்சியாரிட்டியை காட்டுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. எல்லாருத்தினாலையும் 100% இயங்க முடியாது. லட்சிய இயந்திரம் அப்படின்னு ஒண்ணு கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் 100% யாருனாலையும் முழுமையா வேலையும் செய்ய முடியாது. குறைபாடுகள் இருக்கக்கூடியது மனித இயல்பு. நீங்க என்ன பண்றீங்க, 100% உங்களுடைய திறமையை காட்டுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. வரக்கூடிய நாட்கள்ல 11ஆம் வகுப்புல நீங்க என்ன குரூப் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களோ அதுக்கான புத்தகங்களை டவுன்லோட் பண்ணிட்டு, நீங்க தனியார் பள்ளியா இருந்தா நம்ம முதலமைச்சர் வந்து எப்ப இருந்து அட்மிஷன் அப்படிங்கறத அனௌன்ஸ் பண்ண போறாங்க. அந்த டேட்ல நீங்க ஸ்கூல்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் கொடுப்பாங்க. அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியா இருந்தா கல்வி தொலைக்காட்சி மூலியமா நீங்க பாடங்களை கத்துக்க ஆரம்பிச்சிடலாம். PDFல புக்ஸை டவுன்லோட் பண்ணிக்கங்க. உங்களுக்கு குரூப் எடுக்கிறதுல குழப்பங்கள் ஏதாச்சும் இருந்தா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, நான் உங்களுக்கு உதவி பண்றேன். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இன்னும் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. அடுத்தடுத்த அப்டேட்டுகளோட உங்களை மறுபடியும் சந்திப்போம். நன்றி.